ல்பித கல்போயம் பிரத்ய்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதி சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு புருவப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃபோன் மூலியமாகவும் கன்சல்டேஷன் இருக்கோம் அதே மாதிரி டக்டாகவும் வந்து நீங்கள் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு கால் பண்ணி ப்ரேவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சோபகிருதம் ஆடி மாதம் பனிரெண்டாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் வர்ச்சகராசி தசமி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது இந்த நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரம் மனுஷ நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் ஏழை பாலை நண்பர்கள் மூலியமாக நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக எப்போவுமே நமக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் துவேஷம் உருவாகப்படாது கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்கப்படாது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடாது அப்படிங்க விரும்புனீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு எள்ளு சாதம் பண்ணி பத்து பேருக்கு நீங்கள் தானம் பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் எந்த விதமான நெகட்டிவிட்டிலிருந்து நீங்க தள்ளி இருப்பீங்க கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஏழைகள் நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்பவுமே நமக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடல் ரொம்ப கவனம் தேவை அக்கறை தேவை ஒரு சில பேருக்கு திடீர் கோபத்தாபங்கள் இரவு நேரத்தில் நிறைய சண்டையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம தலையை நுழைக்காமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில்லறை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைந்த நாள் பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க இந்த ரோட்டோரத்தில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பேச்சில் அதிக கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எப்போவுமே வேணும் அதனால் அவங்கள உதாசீனப்படுத்தி பேசுறது விட்டுருங்க மற்றபடி பெரிய ஏற்றம் கொடுக்கும் திடீர் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் முக்கியமான ஒன்று காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருந்தது ஆனால் அதை திருப்பி கிடச்சிடும் மிக ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லட்சுமி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய நாள் கால்நடை தொழில் பண்றவங்க விவசாயிகளுக்கு யோகமான நாள் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும் தொழிலாளிகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் காசு பணம் ஆணுன்னு லோன் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் மிகப்பெரிய வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் என்னதான் இருந்தாலும் உங்கள் பேச்சு உங்களுடைய நடவடிக்கை பத்து பேருக்கு கண்டிப்பாக எரிச்சல் ஊட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா சனி ராகு தொடர்பு நம்மளை கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் விம்பதமாக உருவாகும் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க ஏன்னா பொதுமக்களிடம் நடக்கப்படுது உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களுடன் நடக்கும் பொழுது நம்முடைய பாவனைகள் நம்முடைய பேச்சு பத்து பேரை ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கப்படாது அது இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாமே நடக்கும் ரொம்ப முக்கியமானது பாட்டு நடனம் ஈலசை நாடகம் கச்சேரி காதல் கைகூடுவது வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுறது வீடு கட்டுவது குழந்தை பிராப்தம் உண்டாவது மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறது தாம்பத்திய உறவு மேம்படுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் வேலைகளில் கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் குழந்தைகிட்ட ரொம்ப கராரா நடத்துப்பீங்க டிசிப்ளின் பத்தி பல விஷயங்கள் சொல்லி கொடுப்பீங்க ஆனால் டிசிப்ளின்ங்கிறத நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த செலவுகள் அதாவது கதவு சம்பந்தப்பட்ட ஜன்னல் சம்பந்தப்பட்ட செலவுகள் மிக்சி கிரைண்டர் சார்ந்த செலவுகள் ஒரு சில பேர் முடி வெட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பல ஏற்றங்கள் இருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதாவது ஓவர் பாசம் ஓவர் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கும் ஸோ முடிஞ்சளவு நம்மளுடைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது எந்த பிளானாக இருந்தாலும் மெதுவாக பார்த்து பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசில் பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகக்கூடிய நாள் ஏன்னா முயற்சி ஸ்தானம்ங்கிற மூன்றாம் இடத்துல சனியுடைய நட்சத்திரம் ஓடுறதுனால விடா பிடிவாத தன்மை அதிகரிக்கும் ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பண்ண தோணும் அது தப்பாகும் ஆனாலும் அதை விடாமல் மறுபடியும் 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 பண்ணி பண்ணி எப்படி யாரை ஒரு முடிவுக்கு வருவீங்க விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் அதுவும் மெஷினரி சம்மந்தப்பட்ட விற்பனை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்லாயிருக்கும் கால்நடை விற்பனை பண்ணக்கூடிய தொழில்களுக்கு நல்லாயிருக்கும் இரும்பு ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனசில் பயங்கரமான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பாறை மாதிரி உங்கள் மனசு மாறும் அது தகுந்த மாதிரி சில நல்ல காரியங்களும் நடக்கும் ஒட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அண்ணன் தம்பி சகோதரடையே வர வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கருணையில நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்படுது கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் பல விஷயங்கள் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க பத்து பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க எந்த ஆலோசனைகள் கரெக்டுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இட்ஸ் கொண்ட போய் வெரி டஃப் டே கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி சிமெண்ட் கலர் விருச்சிக ராசி அல்லது விருச்சுக்க லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய நாள் உங்களுடைய பாத்ரூமு டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்களே கிளீன் பண்ணிங்கன்னா போதும் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மாறும் பல ஏற்றங்கள் நிரந்தரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியும்னு போகாம ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப பெருசா பேசாம எக்ஸாகரேட் பண்ணி பேசாம எளிமையான மனஸ்தத்துவம் இருந்ததுனால நீங்கள் எல்லாத்திலையும் சேர்க்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாய்ந்தரத்துக்கு அப்புறம் பழைய சாப்பாடு சாப்பிடுவது சாயந்தரத்துக்கு அப்புறம் பழைய விஷயங்களை பற்றி பேசுவது முடிந்து போன விஷயத்தை பற்றி பேசுவது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது இரவு நேரத்தில் தூக்கமின்மையினால் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் மறைமுகமான பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேர் உடம்புலயே மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கூடிய வாய்ப்புகள் இருக்குது சாய்ந்தரத்துக்கு அப்புறம் நம்மளை போட்டு மனசை ஒப்படி தொலைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எளிமையான தோற்றம் கொண்ட நபர்கள் பயோதிக தோற்றம் கொண்ட நபர்கள் மூலியமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் உங்களுக்கு உதவுவாங்க இவங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் பேசுவாங்கன்னா கூட தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் இதனால் அந்த அந்தளவுக்கு பேசுவாங்க நல்ல ஆரோக்கியமான நட்புர்வாகவும் நல்ல லாபங்கள் ஈட்டி கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதம் கருணையில நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மேன்மை இடம் பொருள் ஏவலறிந்து ஒரு விஷயத்தை செய்து அதில் மிகப்பெரிய பாராட்டை வாங்கக்கூடிய நாள் பொதுவாக பத்தாம் இடத்துல சனி உடைய நட்சத்திரம் ஓடும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பன்மடங்கு பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறும் தொழிலில் ஒரு சில விஷயங்கள் குடைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து போனும் மாமியாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முன்னோர்களுடைய வேலையை நம்ம எடுத்து செய்கிறது பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கிறது காலுக்கு பாத பூஜை செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்தில் உத்திரட்டை அதிங்கக்கூடிய ஒரு சனியோடைய நட்சத்திரம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் அதுக்கும் முன்னாடி ஆஞ்சநேயரை வந்து கட்டியாக பிடிச்சிக்கணும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் பிரயாணத்தினால் மிகப்பெரிய வெற்றி உண்டு ஆன்மீக பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு நிறம் பச்சை நிறம் இதனால் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப்படுது ஒரு வெற்றி பதிவு செய்யக்கூடிய ராசி லக்னங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மீனம் இரண்டாவது ராசி லக்னம் விருட்சிகம் மூன்றாவது ராசி லக்னம் கடகம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுவேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ பவன் மங்களானி பவந்தரோனு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க